ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராமகாவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம். இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 5வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் வாலி தொடர்ந்து ஸ்ரீராமரை கடிந்து பேசுவது, அதற்கு ஸ்ரீராமர் கூறுகிற பதில், அதன்பின் வாலி ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பையும் கேட்பது, ஸ்ரீராமர் வாலிக்கு உறுதி கூற வாலி மயக்கமடைவது. இதையெல்லாம் தான் நாம் இந்த 5வது அத்தியாயத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்த்துட்ருக்கோம். வாலி ஸ்ரீராமரை நிந்தித்து பேசினதுமே ஸ்ரீராமர் ஒளியை இழந்துவிட்ட சூரியனைப் போல இருந்தவனும் நீரை பொழிந்துவிட்ட மேகத்தைப் போல இருந்தவனும் அணைந்துவிட்ட நெருப்பைப் போல இருந்தவனுமாகிய இந்த வானர மன்னனை பார்த்து பேசத் தொடங்குறாரு. தர்மம் தர்ம நெறியை மீறாத உலக நடத்தை, இதை பற்றி எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்காம நீ என்ன குற்றம் சொல்கிற? தர்மத்தின் நுட்பத்தை அறிந்தவர்கள் மற்றும் ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆகியோரிடம் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் நீ என்னை தூஷிக்கிறாய் என்ற முகவரையோடு ஆரம்பித்த ஸ்ரீராமர் மேலும் தொடர்ந்து சொல்கிறாரு. மலைகள் வனங்கள் நதிகள் ஆகியவை கொண்ட இந்த உலகமும் அதில் வாழ்கிற மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் இப்படி எல்லா இனங்களுமே இக்ஷ்வாகு மன்னர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை. இந்த இனங்களை பாதுகாப்பது இக்ஷ்வாகு மன்னர்களுடைய கடமை. இவை வழி தவறும்போது தண்டிப்பதும் அந்த மன்னர்களுடைய உரிமை. தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவனும் சத்தியமான வார்த்தை உடையவனும் நேர்வழியில் செல்பவனுமாகிய பரதன் பாதுகாத்தல் தண்டித்தல் ஆகிய இரு பொறுப்புகளிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு இந்த பூமியை நிர்வாகம் செய்து வருகிறான். ராஜநீதி பெரியவர்களிடம் மரியாதை ஆகிய இரண்டுமே அவனிடம் குடிகொண்டு இருக்கிறது. நாங்கள் பரதனின் ஆணைக்கு உட்பட்டே அறநெறி தவறியவர்களை தண்டித்து இந்த வனங்களில் வசித்து வருகிறோம். உன்னை பொறுத்த வரையில் நீ தர்மம் தவறியவன், இழிவான காரியத்தை செய்தவன், காம வெறிக்கு ஆட்பட்டவர்களில் முதன்மையானவன். தர்ம வழியில் செல்பவன் தமையன் தந்தை ஆச்சாரியான் இவர்கள் மூன்று பேரையுமே தந்தையாக கருதுகிறான். மேலும் தம்பி மகன் சீடன் ஆகிய மூவருமே மகனாக கருதப்பட வேண்டியவர்கள். இந்த அணுகுமுறைக்கு தர்ம சாஸ்திரங்களே ஆதாரம். பிறவி குருடன் ஒருவன் மற்ற பிறவி குருடர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படி வழி காண முடியும்? சபல சித்தம் படைத்த நீ உன்னை ஒத்த சபல சித்தம் படைத்தவர்களோடு சேர்ந்து என்ன தெளிவை பெறப்போகிறாய்? நீ வதம் செய்யப்பட்ட காரணத்தை விவரித்து கூறுகிறேன் கேள். தொன்று தொட்டு வருகிற தர்மத்தை விட்டு உன்னுடைய தம்பியின் மனைவியை நீ அடைந்தாய். உனக்கு மருமகள் ஆக வேண்டிய அவளை நீ மனைவியாக கருத துணிந்தது எப்படி? நீ அவளை பலவந்தப்படுத்தியது எப்படி தர்மமாகும்? காமத்தின் வசப்பட்டு நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு இப்போது
என்னால் தகுந்த தண்டனை தரப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் பொதுவான விதிகளை மீறுகிறவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். மகள், சகோதரி, சகோதரின் மனைவி இவர்களை பலவந்தப்படுத்த முயற்சி செய்பவனுக்கு மரணம்தான் தண்டனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பரதனின் ஆணைக்கு உட்பட்டு செயல்படும் நாங்கள் உன் போல எல்லை கடந்த தவறு செய்பவர்களை தண்டிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி சொன்ன ராமர் மேலும் தொடர்ந்து சொல்றாரு, சுக்ரீவனுக்கு வானரர்கள் முன்னிலையில் நான் வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை என்னால் புறக்கணிக்க முடியாது. இந்த காரணங்களால்தான் உன்னை நான் தண்டித்தேன். அது எந்த வகையில் பார்த்தாலும் தர்மம்தான். இந்த நேரத்தில் தர்ம சாஸ்திரங்களில் நிபுணர்களாக இருப்பவர்களால் மிகவும் மதிக்கப்படுகிற இரண்டு தத்துவங்களை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். கேள். இவை மனுவினால் இயற்றப்பட்டவை. குற்றங்களை செய்த மனிதர்கள் அரசனிடம் தண்டனை பெற்று அதை அனுபவித்துவிட்டால் அவர்கள் பாவம் நீங்கியவர்கள் ஆவார்கள். குற்றத்திற்கான தண்டனை பெற்றாலும் சரி, மன்னிப்பை பெற்றாலும் சரி, குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். குற்றவாளியை தண்டிக்காத அரசன் அந்த குற்றத்திற்குரிய பாவத்தை பெறுகிறான். அதனால் நீ இப்போது தண்டிக்கப்பட்டதும் உனக்கு நன்மைதான். ஸ்ரீராமர் மேலும் கூறுகிறார், இப்போது வேறு கோணத்திலிருந்தும் இதை பார்க்கலாம். மனிதர்களும் மன்னர்களும் மிருகங்களை வலைகளால் பிடிக்கிறார்கள், துரத்தி சென்று அடிக்கிறார்கள், மறைந்திருந்தும் வேட்டையாடுகிறார்கள். நீ என்னோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்னோடு யுத்தம் செய்யாமல் இருந்தாலும் சரி, நீ மிருக இனத்தை சேர்ந்தவன். மிருக இனத்தை சார்ந்தவனாகிய நீ என்னை எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருந்தாயா இல்லையா என்பது இங்கு கேள்வியே இல்லை. நீயோ யுத்தத்தில் என் அம்பினால் வீழ்த்தப்பட்டாய். இதில் எந்த தவறும் கிடையாது. கோபத்தின் வசப்பட்டவனாக இருக்கிற நீ தர்மத்தை முழுமையாக அறியாமல் என்னை ஏசுகிறாய். இப்படி ராமர் பேசியதை கேட்ட வாலிக்கு அவர் மீதிருந்த கோபம் நீங்கியது. இரு கை கூப்பியவனாக வாலி ஸ்ரீராமரை பார்த்து மீண்டும் பேசினார், நீங்கள் கூறியது உண்மைதான். உங்களை மீறி நான் பேசுவது தவறு. என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் ஏதேதோ கூறிவிட்டேன். அதை தாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரியம், அதன் காரணம் ஆகிய இரண்டையும் தெளிவுபட அறிவது உங்களால் முடியும். அறநெறியை உணர்ந்தவரே, தர்மத்தை மீறி நடந்த என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். இப்படி சேற்றில் சிக்கிவிட்ட யானை போல தவித்து கொண்டிருந்த வாலி கண்ணீர் விட்டு ராமர்கிட்ட மேலும் வேண்டுகிறார், நான் என்னை பற்றி கவலையே படலை. என் மனைவி தாரையை பற்றியோ மற்ற உறவினர்களை பற்றியோ கூட நான் கவலைப்படலை. ஆனால் என்னுடைய அன்பான மகன் அங்கதனை நினைச்சு நான் மிகவும் கவலை அடைகிறேன். குழந்தை பருவம் முதலே அவனை மிகவும் செல்லமாக நான் வளர்த்திருக்கேன். இனி என்னை பார்க்க முடியாமல் அவன் மழையை பார்க்காத குளம் போல வறண்டு போயிடுவான். அவன் சிறுவன், இன்னமும் தெளிவான பக்குவம் பெறாதவன். மேலும் என்னுடைய ஒரே மகன் பெரும் பலசாலி. நீங்கள் தான் அவனை பாதுகாக்கணும். சுக்ரீவன் கிட்ட காட்டுகிற அன்பை அங்கதனிடமும் நீங்கள் காட்டணும். பரதன், லக்ஷ்மணன் இவர்கள்கிட்ட எப்படிப்பட்ட அன்பை நீங்கள் வைத்திருக்கீங்களோ அதே போல அன்பை சுக்ரீவனிடமும் அங்கதனிடமும் நீங்கள் வைக்கணும். என்னுடைய குற்றத்தால் ஏற்பட்ட விளைவுகளை அனுபவிக்கப் போகிற தாரையை சுக்ரீவன் அவமரியாதையாக நடத்தாமல் இருக்குமாறும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் ஸ்ரீராமரை கேட்டுக்கிட்ட வாலி கண்ணீரோட கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்கள் கையால் மரணத்தை விரும்பிய நான்
தாரையால் தடுக்கப்பட்டும் கூட சுக்ரீவனோட யுத்தம் செய்ய முற்பட்டேன். இப்படி சொல்லிவிட்டு பேச்சு இழந்த வாலியை பார்த்து, ஸ்ரீராமர், வானரங்களில் மேம்பட்டவனே, உனக்கு மனக்குறை எதுவும் இருக்கக்கூடாது. நீ கூறிய விஷயங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களையும் தவறு செய்தவர்களா நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குற்றத்திற்கு தண்டனை அடைகிறவன், தண்டனைக்குரியவனுக்கு தண்டனை அளிப்பவன், ரெண்டு பேருமே குறை இல்லாதவங்க. தண்டனை அடைந்ததால் நீ செய்த குற்றத்திற்கான பாவம் அழிந்து போனது. அதனால் நீ மனவேதனை பட வேண்டாம். அஞ்ஞானத்தையும் விடு. மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் நீக்கு. விதியை விலக்கிவிட யாராலும் முடியாது. நீ உன்னுடைய மகன் அங்கதனை பார்த்து கொண்டது போலவே நானும் சுக்ரீவனும் அங்கதனை பார்த்துக்குவோம். அங்கதனை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம். இப்படி அன்போடு பேசின ஸ்ரீராமரை பார்த்து வாலி, இந்திரனுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவரே, உங்களுடைய அம்பால அடிக்கப்பட்டு சித்தம் கலங்கிய நிலையில் நான் உங்களை தவறாக இகழ்ந்து பேசியிருக்கேன். தயவு செஞ்சு அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பேச முடியாமல் மயக்கமடைந்து விழுந்தார் வாலி. ஹரே கிருஷ்ணா. இதோட கிஷ்கிந்தா காண்டத்தில் 5வது அத்தியாயம் முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். ஹரே கிருஷ்ணா. ஹரி போன்.